என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நேயர்களே, இப்போது நான் பேச போகிற தலைப்பு, முதல் தலைப்பு, சாகசம் என்று சிறையில் தள்ளியது ஜாமீனில் வர வெளிவர முடியாத வழக்கு டிடிஎஃப் வாசனுக்கு. டிடிஎஃப் வாசன் எதையாவது செய்து புகழ் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். நல்லதையே செய்து புகழ் பெற வேண்டும், அதுதான். சாதாரண யூடியூபர் தொடங்கி மோட்டார் பைக் சாகசங்கள் செய்து அதில் சில ஆயிரம் காசு சம்பாதித்த டிடிஎஃப் வாசன், அதற்கு பிறகு நெத்தியில் ஒரு கேமரா, வயிற்றில் ஒரு கேமரா, மோட்டர் பைக் ஓட்டிக்கிட்டு சாகசம் செய்ய ஆரம்பித்தார். யூடியூப்ல லட்சக்கணக்கான வருமானம் வந்தது. கரணம் தப்பினால் மரணம் என்கிற நிலையிலே சாகசங்களை செய்து வந்தார் டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் மீது ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வழக்குகள் இருக்கின்றன. சமீபத்தில் அவர் ஒரு படத்தில், மஞ்சள் வீரன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்க பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருந்த பொழுது, பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது. ஏன்னா அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்தார்கள், வந்து பத்திரிகையாளரிடம் மோதிக்கொண்டார்கள். அதற்கு பிறகு சமாதானம் ஏற்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை டிடிஎஃப் வாசன். அப்படி ஒரு கனத்த இதயத்துக்கு சொந்தக்காரர் மஞ்சள் நாயகன், மஞ்சள் வீரன் படத்தின் நாயகன். சமீபத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து பெங்களூருக்கு சாகசம் செய்வதற்காக மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார். அந்த மோட்டார் சைக்கிள் விலை என்ன தெரியுமா? அந்த மோட்டார் சைக்கிள் புறப்பட்ட ஒரு 5 கிலோமீட்டர்லேயே இப்படி ஹேண்ட்பரை தூக்கி சாகசம் பண்ணியிருக்காரு. ஸ்லிப்பாகி ஒரு 5-6 சுற்றி பல்ட்டி அடித்து மோட்டார் பைக் சுக்குநூறு ஆகியது. இவரும் விபத்துக்குள்ளானார், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். உடனடியாக நிறைய பேர் கமெண்ட் அடித்தாங்க, ஏண்டா இதாடா அவன் வேலை, உயிருக்கு பயம் இல்லையாடா உனக்கு, ஏன் இப்படி மற்றவங்களாம் கெடுக்கிறேன் என்று கமெண்ட் அடித்தார்கள். நான் கூட ஒரு இதில் பேசும்போது சொன்னேன், இதில் வந்து நான் போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் இப்படி சாகசத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார், விபத்தில் சிக்கியிருக்காது சிக்கியிருக்க மாட்டார் என்று சொன்னேன். அதை மெய்ப்பிக்கும் வகையில் காஞ்சிபுரம் போலீஸார் டிடிஎஃப் வாசன் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அவருடைய டிரைவிங் லைசன்ஸையும் இதை எப்படி இருக்கு, இதை எப்படி இருக்கு, இதை எப்படி இருக்கு, இன்னுமே வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத அவர் சாகசம் செய்வதை. அது மட்டும் இல்லை, இனிமேல் போலீஸின் வழக்குப்படியிலிருந்து அவர் தப்பவே முடியாது. எப்பவுமே நல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும், கெட்ட வழியை காட்டக்கூடாது. இவருக்கு பின்னால எவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்க தெரியுமா? ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டே இருக்கான், அந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனவே இந்த இளைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இப்படி தப்பான சாகசம் செய்யும் வீரர்கள் பின்னால போகாதீங்க, நீங்களும் சாகசத்தில் ஈடுபடாதீங்க. மோட்டர் பைக் எப்படி ஓட்டணுமோ அப்படித்தான் ஓட்டணும். கரெக்டா போக்குவரத்து விதிகளை நிறவே கூடாது, குறிப்பாக மோட்டார் பந்தய ரேஸில், அதாவது வீதிகளில் நடக்கும் மோட்டார் பந்தய ரேஸில் கலந்து கொள்ளவே கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மோட்டார் பந்தயத்துக்கு ரேஸ் இருக்குது, அதில் போய் கலந்துங்க, பந்தயத்தில் ஜெயிச்சு வெற்றி வீரனாக வாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்காக ரோட்டில் போகிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் ரோட்டில் சாகசம் செய்யாதீங்க, அது உங்கள் உயிருக்கு ஆபத்து.